ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம எமர்ஜிங் கான்செப்ட் ஆஃப் சிஆர்எம் பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ எமர்ஜிங் கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஹெட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஹெட்டிங்ஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் சிஆர்எம் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு எமர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன, எமர்ஜிங் அப்படின்னா என்னென்னா எதுக்காக சிஆர்எம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, ஏன் வந்து சிஆர்எம் வந்து ரொம்பவே முக்கியம், எதனால எல்லாரும் சிஆர்எம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் சிஆர்எம் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எமர்ஜென்ஸ் அப்படின்னா அரைவல், அதாவது சிஆர்எம் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு, ஏன் அது எல்லா ஃபீல்டுமே ஏன் வந்து இந்த சிஆர்எம்ஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து சிஆர்எம் அப்ரோச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால சிஆர்எம்மும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஆர்எம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஓகேவா? அது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க வந்து கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு கஸ்டமரையும் அவங்க என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொருளை வந்து கஸ்டமருக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுற கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எல்லா கம்பெனிஸுமே வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க சிஆர்எம் சாஃப்ட்வேரை புதுசாக யார்கிட்டையாவது டிசைன் பண்ணி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து பேசிக்காக வேணும் அப்படின்னா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷனை. ஏன் இதை மாதிரி சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் என் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமரோட டைரெக்டாக காண்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமரையும் டைரெக்டாக தேடி போக முடியாது. ஸோ அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது மூலயமா கஸ்டமரோட ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். அப்போ தான் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை பற்றியும் கஸ்டமருக்கு ஈஸியாக வந்து தெரிய வச்சு கஸ்டமரை வந்து அந்த பொருளை வாங்க வைக்கலாம். இதுதான் எமர்ஜென்ஸ் ஆஃப் சிஆர்எம் ப்ராக்டிஸ். எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஏன் சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சிஆர்எம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ரீசன் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்எம் யூஸ் பண்ணுறது மூலயமா என்னென்ன சக்ஸஸ் வந்து ஆயிருக்காங்க, இப்போ சிஆர்எம் மூலயமா அவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் எப்படி வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா மணி வந்து டைரெக்டாக வந்து கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ ஆன்லைன் பேங்கிங் இருந்தால் வசதியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் என்ன பண்ணணும், ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். அப்போது சிஆர்எம் சாஃப்ட்வேரில் அவங்க என்ன பண்ணணும், ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் பேங்கிங்கை கிளிக் பண்ணி மணியை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம், அதாவது அந்த கம்பெனிக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே சிஆர்எம் சாஃப்ட்வேரில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் சக்ஸஸில் டைரக்ட் செல்லிங் ஆஃப் புக்ஸ், ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாமே டைரெக்டாக போய்ட்டு வாங்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ புக்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, புக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னா அவங்க சிஆர்எம் சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்கன்னா புக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சிஆர்எம் சாஃப்ட்வேர் புக் கம்பெனி வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு அவங்க ஈஸியாக புக் எல்லாமே ஆர்டர் பண்ணி எந்த புக் வேணுமோ அதை டைப் பண்ணாங்க, சர்ச் என்ஜினில் போய்ட்டு டைப் பண்ணி அந்த புக் இருந்துச்சுன்னா ஈஸியாக வாங்கிட்டு ஆன்லைன்லேயே மணியும் பே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், எதுவுமே நேரடியாக தான் வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், நம்ம ஏதாவது மணியை நம்மளோட மணியை வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுவுமே கூட டைரெக்டாக போயிட்டு ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட்லேயே வந்து ஈஸியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கோ அதில் ஈஸியாக வந்து நம்ம
இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டைரெக்டாக போயிட்டு ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணாமல் எல்லாமே இன்டர்நெட்லேயே இன்டர்நெட் மூலயமாவே வந்து பண்ணலாம். அதுதான் வந்து சிஆர்எம்மோட ரொம்பவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். டைரெக்டாக போகலை அப்படின்னாலும் நம்மளோட ப்ராடக்டை கஸ்டமர் வந்து ஈஸியாக வந்து வாங்குவாங்க. ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எரா ஆஃப் ஹைப்பர் காம்படிஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எரா ஆஃப் ஹைப்பர் காம்படிஷன். இப்போ உள்ள வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனிஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க, புது புது ப்ராடக்டை வந்து இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எது குவாலிட்டியாக இருக்குது, எது வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் எது இருக்கோ அதை தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், அவங்களோட கஸ்டமரை ரீட்டெயின் பண்ணணும். அப்போ தான் வந்து லாயல்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, எப்போதுமே கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கிறது. வேற ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கஸ்டமருக்கு வரவே கூடாது. எப்போதுமே நம்ம கம்பெனி ப்ராடக்டையே வாங்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணணும். அதுதான் கஸ்டமர் ரிட்டென்ஷன். அப்படி அவங்க திங்க் பண்ணணும்னா, அந்த கம்பெனி பெஸ்ட்டாக எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கஸ்டமருக்கு. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, லாயல்ட்டி கிரியேட் ஆகும். லாயல்ட்டி அப்படின்னா நம்பகத்தன்மை, கஸ்டமருக்கு அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு லாயல்ட்டி வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க வேற ஒரு கம்பெனி ப்ராடக்டை தேடி போக மாட்டாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனால ஒவ்வொரு கம்பெனியும் சிஆர்எம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் கஸ்டமர் கூட டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கிற அப்டேட்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம என்னென்ன நியூ டிசைன், நியூ ப்ராடக்ட், நியூ இனோவேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கமோ எல்லாத்தையும் நம்ம கஸ்டமர் கிட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிஆர்எம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் காம்படிஷன்லேயும் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு, ரீட்டைனிங் கஸ்டமர்ஸ் ஆர் லெஸ் காஸ்ட்லி. ஏன் லெஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு கஸ்டமரை வந்து ரீட்டெயின் பண்ணியாச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, எப்போதுமே அவங்களுக்கான பெஸ்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அந்த கஸ்டமரை நம்ம ரீட்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு புதுசாக நம்ம கம்பெனி ப்ராடக்டை பற்றி தெரியப்படுத்தணும், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நியூ கஸ்டமரை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பண்ணால் போதும். அதனால தான் ரீட்டெயின் கஸ்டமரை நம்ம லெஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா வேற எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டு நியூ டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ். அதாவது வேர்ல்டில் வந்து ஒவ்வொரு நியூ டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஒரு ப்ராடக்ட்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, அவங்க கொடுக்குற சர்வீஸ்லையும் சரி, டேஸ்டாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, ரைசிங் எவ்ரிடே. அப்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த ஒரு கம்பெனி கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஹெவி காம்படிஷன்லையும், அதாவது ஹைப்பர் காம்படிஷன்லையும் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அவங்களால கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியலனா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து எக்ஸிட் ஆக வேண்டியதாக இருக்கும். காம்படிஷனில் கம்பெனி கண்டிப்பாக லாஸ் ஆகும், அவங்களோட கஸ்டமர் எல்லாமே போயிடுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பேலன்ஸ் பார்ட் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.